எனக்கு அன்பானவர்களே, 2 பேதுரு 1:2 வாசித்து பாருங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. சமாதானத்தில் நீங்கள் அதிகமாக பெருகணும். எதில் பெருகணும்? சமாதானம் பெருகணும். இயேசு சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தரேன்ற. உன் வீட்டு நிலைக்கால்களில் சமாதானம் சொல்கிறார். உன் அலங்கத்திற்குள்ளே, உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் சுகம் தங்கியிருப்பதா? நம்முடைய வீட்டுக்குள்ளே எப்போதும் சமாதானம் இருக்கணும். அதில் பெருகணும். சண்டையே இருந்துடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே. சமாதானம் இல்லாத ஜீவன், இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை. சவுளுக்குள்ளே சமாதானமே இல்லை. ஆரம்பத்தில் அபிஷேகம் வந்தபோது ஒரு சமாதானம். என்னைக்கு தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, இந்த காய்மாரக்கார ஆவி வந்துச்சோ, அதிலிருந்து பாருங்கள், சமாதானமே இல்லாமல் தான் வாழ்ந்தான். ஒரு நேரம் நல்ல தாவிதோடு பேசுகிறான், அடுத்த நேரம் ஈட்டியை வச்சு எறியான். சமாதானம் இல்லாத ஜீவியம். அப்சலோமுக்கும் அப்படி தான் இருந்தது. சமாதானம் இல்லை. பாருங்கள் முடிவு, அவங்களுடைய முடிவு பாருங்கள், மரணத்தின் பாருங்கள். எதை இழந்தாலும் இழந்துருங்க, சமாதானத்தை மட்டும் இழந்துடாது. சமாதானத்துக்காக நீங்கள் எதை வேணாலும் விட்டு கொடுங்க. சமாதானத்துக்காக எதை வேணாலும் நஷ்டப்படுங்க, குறைவுபடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, சமாதானத்தை வந்து இழந்துடாதீங்க. ஒரு சின்ன இடத்த, ஒரு அடி இடத்துக்காக சமாதானமே இல்லாமல் போயிடுது எத்தனையோ குடும்பத்தில். ஒரு சின்ன சொத்து விஷயத்தில் சமாதானம் இல்லை, அதை இழந்து பாருங்கள். அதை விட பெரிய சமாதானம் இயேசு கொடுக்குற சமாதானம், அந்த இழைப்பார். எதை வேணாலும் இழங்க, சொத்து, சம்பத்து, ஸ்தானம், மேன்மை, பேர், பிரஸ்தாபம், கேட்குறானா தூக்கி கொடுங்க. உங்களுக்கு சமாதானம் தான் முக்கியம், அதில் பெருகுங்க. இன்றைக்கி அது இல்லாமல் இதுக்காக சண்டை போட்டுட்ருப்பீங்கன்னா நம்ம மாறியே ஆகணும். வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கோம் பாருங்கள். ஒரே நீதிமன்றம் நீதிமன்றம் விட்டு கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. சமாதானம் இருக்கும், அதுதான் நமக்கு முக்கியம். சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். சமாதானத்தை விட்டுறவே விட்டுறக்கூடாது. இதுக்காக இல்லை, சமாதானம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, 2 கண்ணு போனாலும், அவனுக்கு 1 கண்ணாக போகணும் அப்படிங்கிற அது வேண்டவே வேண்டாம். நீ மாறியே ஆகணும். சமாதானத்தில் இன்னும் அதிகமாக பெருகும். இயேசு சொன்னார், நான் சமாதானத்தை, என்னுடைய சமாதானம். அவர் சமாதானம் எவ்வளவு பெருசு யோசிப்பார். அதெல்லாம் யாருக்கா கிடைக்குமா? அதை பெற்றிருக்கிறோன்னா அந்த சமாதானத்தில் இன்னும் அதிகமாக பெருகு. யாவரோடு சமாதானமாக இருங்க. மாறார்ப்பணி தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் யாவரோடு சமாதானமாக இருக்கு. சமாதானத்தில் நாங்கள் பெருக எதை வேணாலும் இலக்க ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. மாற ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.